அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வர நண்பர்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். அது நண்பர்களும் அடிக்கடி கமெண்ட்டில் போடுவாங்க, நாமளும் அடிக்கடி சொல்லிப்போம். பார்த்தீங்களா, நாம் அன்றைக்கி சொன்னோம், இன்றைக்கி நடந்துருச்சு, இதை நாம் முன்கூட்டியே சொல்லிவிட்டோம், இப்படி நிறைய நீங்கள் பார்த்துருக்கலாங்க. சரி, நம்ம ஏதோ ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கோம், இது மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு புதுசாக ஒருத்தர் களத்தில் இறங்கியிருக்காருங்க, நமக்கு போட்டியா. பார்த்தீங்களா, நாங்கள் அன்றைக்கே இதை கண்டுபிடிச்சிட்டோம், நாங்கள் அன்றைக்கே இதை சொல்லிட்டோம், இன்னைக்கு நடக்குது பாருங்க அப்படின்னு. சரி, ரைட்டு, வயசானவர், அதனால எதுக்கு அவரு கூட நம்ம மல்லு கட்டுறது அப்படின்னு விட்டுட்டாங்க. யாருன்னு கேட்குறீங்களா? அவர் பேர் கூட ஜோ பைடனா. ஆமாம், அந்த அமெரிக்காவில் ஏதோ ஜனாதிபதியாக இருக்காராம் அவர். என்ன அப்படி பார்க்குறீங்க? அவர் தான் நேற்றுக்கு வந்து அந்த உக்ரைன் மீதான தாக்குதல், அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது அவர் பேசுகிறார், வி ஹவ் ப்ரெடிக்டட். இதுக்காக நீங்கள் இருக்கீங்க, இந்த உலகத்தோட ஒற்றை வல்லரசு நாடு, அந்த நாட்டோட ஜனாதிபதி நீங்கள், எவ்வளோ பெரிய பதவி அது, என்ன பவர், அதிகாரம், செல்வாக்கு, இராணுவ பலம், செல்வ பலம். இந்த நேட்டோன் வேற ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கிறீங்க, அதில் ஏராளமான நாடுகள், எல்லாமே பெரும்பாலும் முன்னேறிய நாடுகள், மிலிட்ரியாக இருக்கட்டும், இல்லை வந்து தொழில்நுட்பமாக இருக்கட்டும், இல்லை எக்கானமியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே உச்சத்தில் இருக்க நாடுகளெல்லாம் அந்த கூட்டணியில் வச்சுக்கின்னு நாங்கள் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம். இதை சொல்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு அந்த பதவியில் இருக்கீங்க? சொல்லப்போனால் நாங்கள் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோன்னு நீங்கள் வெளில சொல்லக்கூடாது, கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல, அப்போ அது நடக்காமல் தடுத்துருக்கணும். ஆனால் என்ன சொல்கிறாரு, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற சண்டையில் நாங்கள் நேரடியாக போய் கலந்துக்க மாட்டோம். இவர் என்ன பண்ணுறாராம், ஜெர்மனிக்கு ட்ரூப் அனுப்புகிறாராம். குத்தாலத்தில் மழை பெஞ்சதுன்னா கும்பகோணத்தில் கொடை பிடிச்ச மாதிரி உக்ரைனில் சண்டை நடந்துருக்குது, இவர் ஜெர்மனிக்கு ட்ரூப் அனுப்பிச்சு நிற்கிறார். எதுக்கு? நாளைக்கு அங்கேயும் சண்டை வந்துருமோ, அங்கேயும் அங்கே இருக்கவங்களெல்லாம் பொட்டு தள்ளிடுவாங்களோன்னு அவ்வளோ பயமா? மார்க் மை வேர்ட்ஸ் நண்பர்களே, ஜோ பைடன் வில் கோ டவுன் இன் ஹிஸ்டரி ஆஸ் அ மோஸ்ட் இன்எஃபெக்டிவ் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ். அட் த சேம் டைம் புட்டின் வில் பி ரிமெம்பர்ட் ஆஸ் அ கிரேட்டஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆஃப் 21st century. இன்னைக்கு பெரும்பாலும் நாம் கேட்குற குரல்கள் எல்லாமே வந்து ரஷ்யாவை எதிர்த்தும் உக்ரைனை ஆதரித்தும் தான் எழுப்பப்பட்டு வருகின்றன. ஆனால் என்ன நடக்குது அங்கே? இன்னைக்கு வந்து அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள்லாம் வந்து பொருளாதார தடைகள் விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது புட்டினுக்கும் ரஷ்யாவுக்கும் தெரியாதா? அப்புறம் எதுக்கு அவர் உக்ரைன் மேலே சண்டை போடணும், படைகளை உள்ளே அனுப்பணும்? இதில் இன்னும் சில பேர் இங்கே உட்காந்துட்டு இதுக்கு வந்து நம்ம கண்டனம் தெரிவிக்கணும். எதுக்கு? பொருளாதாரம் தெரியாது, ஜியோ பாலிடிக்ஸ் தெரியாது, மிலிட்ரியை பற்றி தெரியாது, வைரஸ் பற்றி தெரியாது, வேக்சின் பற்றி தெரியாது, ஆனால் நாங்கள் கருத்து சொல்லிக்கினே இருப்போம். சேவ் உக்ரைன் அப்படின்னு ஒரு டிபி வைக்கிறது தான் அடுத்த ஸ்டெப்பு போல இருக்குது. வச்சுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, எல்லாரும் உட்காந்து கோஷம் போட்டுன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. இன்றைக்கி உக்ரைனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதே உக்ரைன் இந்தியாவுக்கு எதிர்த்து எத்தனை முறை ஐக்கிய நாடுகள் சபையில் குரல் எழுப்பியிருக்கிறது, ஓட்டு போட்டிருக்கு. அப்புறம் எதுக்காக நம்ம இன்றைக்கி உக்ரைனுக்கு குரல் கொடுக்கணும்? உக்ரைன் தூதுவர் சொல்கிறார், வி ஆர் வெரி டிசப்பாயிண்டட் இன் த மேனர் இன் விச் இந்தியா இஸ் டீலிங் வித் த கிரைசிஸ். அப்படியா? நாங்கள் எதுக்காக உங்களுக்காக குரல் கொடுத்துருக்கோம், நீங்கள் எங்களுக்காக இன்றைக்காவது குரல் கொடுத்துருக்கீங்களா? சரி, அது கூட வாடாங்க, ஆனால் எங்களை எதிர்த்து தானே நீங்கள் கோஷம் போட்டுக்கிறீங்க. இன்றைக்கின திடீர்னு இந்தியா மேலே உங்களுக்கு அவ்வளோ அக்கறை வந்துருச்சு. மோடி ஜி எப்படி அவரும் சங்கி ஆகிட்டார் போல இருக்கு, உக்ரைன் தூதுவர் மோடி ஜி அவர் வந்து புட்டின் கிட்ட பேசணுமா? இதில் ஒரு விஷயம் கவனிக்கணும் நண்பர்களே, இந்த உக்ரைன் மீதான தாக்குதல் இதனுடைய துவக்கம் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இதில் யாரை ஆதரிக்கிறது, இல்லை எதிர்க்கிறது, இல்லை வந்து நியூட்ரலாக நிற்கிறதா அப்படின்றத பற்றின ஒரு சரியான முடிவுக்கு நாம் வர முடியும். இந்த உக்ரைன் பிரச்சனைன்றது இன்றைக்கி நேற்று ஆரம்பமானது இல்லைங்க. சொல்லப்போனால் அந்த சோவியத் யூனியன் துண்டு துண்டாக சதுரினதுலேருந்து சில வருடங்கள் கழித்து இந்த உக்ரைன்லேருந்து பிரச்சனை ஆரம்பமாகி விட்டதுங்க. சரி, இன்றைக்கி வந்து அந்த ரஷ்யா அப்படின்ற அந்த ஒரு நாடை சுற்றி எத்தனை தம்மத்துண்டு நாடுகள் இருக்குது. கசகஸ்தான், கிர்கிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், அஜர்பைஜான், லித்துவேனியா, லாட்டிவியா, எஸ்டோனியா, பெலாரஸ், உக்ரைன், இப்படி எத்தனையோ நாடுகள் இருக்கும்போது உக்ரைனோட மட்டும் சண்டை வர வேண்டிய காரணம் என்ன? சரி, இப்போ ரஷ்யா வந்து நாடு பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா இந்த மீதி இருக்க நாடுகள்லாம் தம்மா தம்மா நாடுங்க. ஜஸ்ட் நேராக ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஒரு 40 சோல்ஜரை உள்ளே இறக்கினாலே போதும், அவங்க பயந்துருவாங்க. அப்படிப்பட்ட நாடுகள்,
அதையெல்லாம் விட்டுட்டு உக்ரைன் கிட்ட மட்டும் இவங்க சண்டைக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? காரணம் இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி வரலாற்றில் நம்ம அப்படி கொசுவத்தை சுற்றி பின்னாடி போனாங்க. லெவன் டே வார்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே ஒரு தடவை நம்ம ஒரு பதிவில் இதை பற்றி பேசியிருக்கோம். அமெரிக்காவில் கென்னடி ஜனாதிபதியாக இருக்கார். அப்போ இங்கே சோவியத் ரஷ்யாவில் குருஷேவ் தலைவராக இருக்கார். அப்போது அமெரிக்காவுக்கு ஒரு செக் வைக்கணுன்றதுக்காக குருஷேவ் என்ன பண்ணுறாரு, அந்த கியூபாவில், ஆமாம் அதே கியூபா தான், இந்த கொரோனாவுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்கோ, உலகத்துக்கே டாக்டர் அனுப்பிச்சுன்னுக்கிறாங்க அப்படின்னு இங்கே சில பேர் வந்து கோஷம் போட்டுன்னு ஏமாத்தின்னு தெரிகிறாங்க பாருங்க, அதே கியூபா. அங்கே வந்து சில நியூக்ளியர் மிசைல்ஸை கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாருங்க. இந்த மிசைல்ஸ்லாம் வந்து கப்பல்களில் கொண்டு செல்லப்படுகிறது. இது அமெரிக்காவுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க வந்து ஒரு பிளாக்கேட் கொண்டு வராங்க. இந்த அமெரிக்க நாடுகளின் ஒற்றுமை சங்கம், இதனங்க அமெரிக்க நாடுகள்னா இருக்குது, சவுத் அமெரிக்கா அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்ந்தது தான் நோன் அஸ் அமெரிக்கா. இது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அவங்களையும் கூட சேர்த்துக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் உலகமே ரொம்ப டென்ஷனோட காத்திருந்த நேரம், அடுத்த உலகப்போர் வருமா அப்படின்னு பயந்து கொண்டிருந்த நேரம். சரி, இந்த விஷயத்தில் அமெரிக்காவும் கென்னடியும் இவ்வளோ மும்முரமாக இறங்கினதுக்கு காரணம், சண்டை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற நிலைமைக்கு போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கியூபா அப்படின்றது அமெரிக்காவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன நாடு. அங்கே நியூக்ளியர் மிசைல்ஸை கொண்டு வந்து வச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு ஒரு பெர்பச்சுவல் செக். ஏன்னா இப்போ அமெரிக்கா ரஷ்யா ரெண்டு பேருக்கும் வந்து சண்டை நடந்ததுன்னா அமெரிக்காவிலேருந்து அவங்க ஒரு மிசைல் அனுப்பிச்சாங்கன்னா அவ்வளோ தூரம் தாண்டி வந்து தான் ரஷ்யாவில் விழணும். அதே மாதிரி ரஷ்யா ஒரு மிசைல் அனுப்பிச்சாங்கன்னா அது எத்தனை மைல் தூரம் தாண்டி போய் அமெரிக்காவில் விழணும். ஆனால் கியூபாலேயே நீங்கள் மிசைல் வச்சுட்டிங்கன்னா தட்டினா போதும், நேராக போய் அமெரிக்காவில் விழுந்துடும். அதை வந்து அந்த ஆன்டி மிசைல் சிஸ்டம் அப்போல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. அது அப்படியே இருந்திருந்தாலும் கூட ரியாக்ஷன் டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். அதனால தான் இன்றைக்கி அமெரிக்கா எதிர்த்தது. ஆனால் இன்றைக்கி அமெரிக்கா அதைத்தான் வந்து உக்ரைனில் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ரஷ்யாவுக்கு ஒரு செக் வைக்கணும், உக்ரைனில் நியூக்ளியர் மிசைல்ஸை கொண்டு வந்து வைக்கணும், இதுதான் அவங்க பிளான். இது எப்படிங்க ரஷ்யா ஏற்றுப்பாங்க? அன்னைக்கு அமெரிக்கா பண்ணது சரி அப்படின்னா இன்றைக்கி ரஷ்யா பண்ணது சரி? சரிங்க, அவர் வந்து அந்த மிசைல்ஸை வந்து பிளாக் பண்ணார் கென்னடி, அது ஒரு மாதிரி பேச்சுவார்த்தையெல்லாம் தெரியமறைவில் நடந்தது, அப்படி அவர் சமாளித்தார். அதே மாதிரி இவங்களும் பண்ண வேண்டியதானே அப்படின்னா காலம் மாறிட்டே இருக்குது. அதே டெக்னிக்கை இன்றைக்கும் யூஸ் பண்ண முடியாது, முதல்ல அதை புரிஞ்சுக்காங்க. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, நம்ம வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் இந்தியா வந்து அணுசோதனை நடத்தினப்போ அதை பயங்கரமாக எதிர்த்த ஒரு நாடு உக்ரைன். சொல்லலாம் சார், அவங்க வந்து அணு ஆயுதத்துக்கு எதிரானவர்கள் சார். சொல்லப்போனால் அந்த சோவியத் ரஷ்யா உடைந்து தனித்தனி நாடுகள் பல வந்தப்போ உக்ரைனில் ஏராளமான அணு ஆயுதங்கள் இருந்தது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே இப்போ இருக்கிற ரஷ்யா கிட்ட கொடுத்துட்டாங்க, எடுத்துக்காங்க. ஆனால் என்றைக்கும் வந்து அந்த டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி, எங்களுடைய அந்த எல்லைகளை மதிக்கணும், நீங்கள் வந்து எங்கள் மேலே போர் தொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ரைட். அவ்வளவு சமாதான புறாவாக இருந்திருக்காங்க, அணு ஆயுதத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க. இன்ஃபேக்ட் இன்றைக்கி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, ஜெலன்ஸ்கி கூட சொல்கிறார், நாங்கள் வந்து அணு ஆயுதங்களை திருப்பி கொடுத்துட்டோம், இன்றைக்கி பாருங்கள் அவங்க வந்து எங்கள் மேலே சண்டை போடும்போது எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. இன்டெரக்டாக சொல்கிறார், அணு ஆயுதங்கள் இருந்தால் தான் நம்ம வந்து சேஃபாக இருப்போம் அப்படின்னு. எப்படிங்க இந்த ஞானோதயம் வந்து எல்லா நாடுகளும் ஏற்றுக்கணும்? சரிங்க, அப்போ நாங்களும் அணு ஆயுதம் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? இப்போ இதே லாஜிக்கை ஈரான் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது எப்படிங்க, அந்த வெள்ளக்காரங்கன்னா மட்டும் அவங்க வந்து அணு ஆயுதங்கள் வச்சுக்கலாம், மற்றபடி ப்ரௌனு கருப்பு அவங்களாம் வச்சுக்கூடாதா? சரி, இப்போ சில பேர் சொல்லலாம், இல்லைங்க உக்ரைன் வந்து அவங்க அணு ஆயுதம் தயாரிக்க போகிறதா சொல்லலை, இப்போ இந்த க்ரைசிஸில் அந்த மாதிரி பேசியிருக்காங்க. த இஷ்யூ இஸ், ரஷ்யா இத்தனை நாளாக கேட்டுக்கொண்டு வருகிற ஒரு விஷயம், இந்த உக்ரைன் பிரச்சனை அப்படின்றது இன்றைக்கி நேற்று ஆரம்பமானது கிடையாதுங்க, பல வருடங்களாக ஓடிட்டுருக்க ஒரு பிரச்சனை. ரஷ்யா என்ன சொல்கிறாங்க, இந்த நேட்டோன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கினே வந்து எங்களுடைய வாசப்படி வரைக்கும் கொண்டு வராதிங்க உக்ரைன் வரைக்கும். எப்போவுமே ரெண்டு பெரிய நாடுகளுக்கு நடுவில் ஒரு பஃபர் ஸ்டேட்னு சொல்லுவாங்க, அது இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா யுஎஸ்எஸ்ஆராக இருக்கும்போது இந்த பக்கம் அந்த ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்காவுடன் இணைந்த ஐரோப்பிய நாடுகள் இருக்கும்போது நடுவில் வந்து ரொமானியா, அதுவும் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி தான் இருந்தாலும் அது ஒரு பஃபர் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி யூகோஸ்லோவியா இருந்தது, போலந்து இருந்தது, இது சோவியத் ரஷ்யாவை சார்ந்த நாடுகள், ஆனால் சோவியத் ரஷ்யா கிடையாது. அதே மாதிரி தானே இந்த பக்கம் ஜெர்மனி, இட்டாலி, ஃப்ரான்ஸு, இவங்க எல்லாமே வந்து அமெரிக்காவை சார்ந்த நாடுகள், ஆனால் அமெரிக்கா கிடையாது. ஸோ இப்படித்தாங்க அந்த நிலைமை இருந்தது. ஆனால்
யூகோஸ்லாவியாவை உடச்சி துண்டாக்கினாங்க, மற்ற நாடுகளெல்லாமும் வந்து புரட்சினாங்க, டெமோக்ரஸி வந்ததுனாங்க, ஆட்சியை மாற்றினாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நேட்டோ லிஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணினே வந்துட்டாங்க அமெரிக்காவில். இப்போ புட்டின் அவர்களை தான் சொல்கிறாரு, உக்ரைனை நேட்டோவில் சேர்த்துக்கிறத எங்களால் அனுமதிக்க முடியாது, பட் உக்ரைன் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிறாங்க நாங்கள் நேட்டோவில் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. இதுதான் பிரச்சனையே. ஆனால் இப்போது அந்த நேட்டோ நாடுகள்கிட்டேயே ஒரு ஒற்றுமை இல்லை. உதாரணமாக ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க, உக்ரைன்லாம் நேட்டோவில் சேர்த்துக்க வேண்டாம். ஏன் ஏன்னா ஐரோப்பா முழுக்க அந்த நேச்சுரல் கேஸ்னு சொல்லுவாங்க, வின்டரில் அதனோட தேவை ரொம்ப ரொம்ப அதிகமாகும். கிட்டத்தட்ட 40% ஆஃப் நேச்சுரல் கேஸ் ரஷ்யாவிலிருந்து வருகிறது. ஐரோப்பாவுக்கு தேவையான கோதுமை கிட்டத்தட்ட 40% ரஷ்யாவிலிருந்து வருகிறது. நீங்கள் வந்து இப்போ உக்ரைனை நேட்டோவில் சேர்த்துக்கின்னு அவங்க வந்து இதை நிறுத்தி போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எங்கள் நாட்டில் இருக்க மக்கள்லாம் வீடுகள் குளிரில் நடுங்கி சாவணும், கோதுமை வரது நின்றுச்சுன்னா பசியால் சாவணும், அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. வேற ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். சரி, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்க வேண்டியது தானே, இதை ஏன் வந்து சண்டை போடணும் அப்படின்னா, புட்டின் மக்களுக்கு ஒரு உரையாற்றி இருக்கிறார். அதனுடைய டெக்ஸ்ட்டு இருக்குது பல வலைத்தளங்களில், படித்து பாருங்கள். அவர் சொல்கிறார், பல வருஷங்களாக நாம் கேட்டுட்ருக்கோம், இந்த டிசம்பரில் கூட நாங்கள் சொன்னோம் பேச்சுவார்த்தை நடத்துவோம், உக்ரைனை நேட்டோவில் சேர்க்காதீங்க அப்படின்னு அமெரிக்காக்கிட்ட நாங்கள் எடுத்து சொன்னோம். ஆனால் அவங்க யாரும் கேட்குறதா இல்லை, நாங்கள் சேர்த்தே தான் தீர்வோம்னு இது பண்ணுறாங்க. என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு பக்கத்து நாடு ஒரு நியூக்ளியர் நெய்பராக, அதுவும் ஒரு நேட்டோ மெம்பராக இருக்கிறத எங்களால் பொறுத்துக்க முடியாது. அதனால் இந்த நடவடிக்கை அவசியமாகிறது. நாங்கள் வந்து அங்கே போய் உள்ளே உட்கார போகிறது கிடையாது. அங்கே வந்து மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு அரசு அது அமைய வேண்டும். உடனே சொல்லலாம், நாங்கள் இது அப்போது இவங்களுடைய ரஷ்யாவுடைய பப்பட் கவர்மெண்ட் அங்கே வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு. மக்கள் தீர்ப்பு அது எப்படி இருந்தால் யார் என்ன பண்ண முடியும்? இல்லை இல்லை, நீங்கள் வந்து தேர்தலில் தில்லுமுல்லு பண்ணுவீங்க அப்படின்னா, அண்ணன் ட்ரம்ப்பை கேளுங்க, அவர் சொல்வார் போன வருஷம் நடந்த எலெக்ஷனில் எவ்வளோலாம் தில்லுமுல்லு நடந்தது அப்படின்னு. அதே மாதிரி அப்பா புஷ், இல்லை புள்ள புஷ், அவரும் அல்கோர், அவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டப்போ என்னென்னலாம் நடந்தது, ஃப்ளோரிடா ரிசல்ட் எப்படி அதை சேஞ்ச் பண்ணிது, அதெல்லாம் ஹிஸ்டரி. சரிங்க, எல்லா ஒன்றா சொல்லுங்கள். ஆனாலும் இப்படி ஒரு நாட்டு மேலே போயிட்டு நீங்கள் வந்து விமானப்படையை அனுப்பி குண்டு போடுறது, அப்படி எதுவாவது இருந்ததுன்னா ஐக்கிய நாடுகள் சபை அது மூலமாக தான் நடந்திருக்கணும். அப்படியா நண்பர்களே? இந்த வியட்நாமில் அமெரிக்கா பல வருஷம் போய் குண்டு போட்டுருந்தாங்க, அது இப்படி ஐக்கிய நாடுகள் சபை ஒப்புதலோடு தான் நடந்ததா? ஈராக்கில் அந்த ஃபர்ஸ்ட் கல்ஃப் வார் விடுங்க, அது வந்து குவைத்தை ஆக்கிரமித்தாங்க, அதனால் இவங்க போனாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த வெப்பன்ஸ் ஆஃப் மேஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்ட்டு போய் சண்டை போட்டாங்களே, அங்கேருந்து என்ன வெப்பன்ஸ் ஆஃப் மேஸ் டிஸ்ட்ரக்ஷன் கண்டுபிடிச்சாங்க? அது எப்படி ஐநா சபையோட ஒப்புதலோடு தான் போச்சா? ஆப்கானிஸ்தான்குள்ளே நுழைஞ்சாங்கல்ல, அது எப்படி யாரோட ஒப்புதலோடு போனாங்க? சரி, ஆப்கானிஸ்தானுக்கு முதல்ல எதுக்கு போனாங்க? பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும். ஆஹா, ஒழிச்சிட்டாங்களா? எதுக்கு வெளில போனாங்க? இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் தென்னை மரத்து மேலே ஏறியிருந்தானா, தோப்பு சொந்தக்கார் வந்து பார்த்து, டேய் எவன்டா அவன் தென்னை மரத்து மேலே ஏறிருக்கு அப்படின்னோடனே, இல்லைங்க மாங்காய் பறிக்க போனேன். தென்னை மரத்தில் மாங்காயா, எங்கடா இருக்குது? அதாங்க ஏறி பார்த்தா மாங்காய் இல்லை, அதான் கீழே இறங்கி நிற்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ எதையோ ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான்குள்ளே நுழைஞ்சிங்க, இத்தனை வருஷமாக அங்கே இருந்தீங்க, ஒழிக்க முடியலன்னோடனே இப்போ கபாலும் விட்டுவிட்டு ஓடி போயிட்டீங்க. அன்னைக்கு என்ன சுச்சுவேஷன் இருந்ததோ அதே தான் இன்னைக்கும் இருக்கிறது. ஆனால் நடுவில் இந்த கிட்டத்தட்ட 20 வருட காலங்களில் என்ன நடந்தது அப்படின்னா, அமெரிக்காவுடைய ஆயுத தொழிற்சாலைகளுக்கு ஏராளமான ஆர்டர் கிடைச்சிது. அமெரிக்கன் கவர்மெண்ட் நிறைய வாங்குவாங்களே, ஹெலிகாப்டர் வாங்குவாங்க, துப்பாக்கி வாங்குவாங்க, அந்த நைட் விஷன் காகல்ஸ் வாங்குவாங்க, மிசைல்ஸ் வாங்குவாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஆர்டர் கொடுக்கணும்னா அதை எங்கேயாவது செலவு பண்ணணும்ல. இதெல்லாம் எப்படிங்க, யாரோட ஒப்புதலோட நடந்தது? இன்னைக்கு சிரியாவில் குண்டு போட்டுனுக்கிறாங்க, இது யாரோட ஒப்புதலோட பண்ணிட்டுருக்காங்க? இன்னும் ஐக்கிய நாடுகள் ஒப்புதலோடன்னு பேசுகிறீங்களே, இப்போ ரஷ்யா மேலே வந்து 2014 பொருளாதார தடைகள் விதிச்சிருக்கீங்க, இதெல்லாம் ஐக்கிய நாடுகள் சபை ஒப்புதலோட பண்ணிங்களா? உங்களுக்காக வேணும்னா நீங்கள் உடனே பொருளாதார தடை விதிப்பீங்க, வாங்க எங்களோட சேர்ந்துக்கணும்லாம் வந்து நீங்களும் இதில் கலந்துக்காங்க அப்படின்னு. எதுக்காக நாங்கள் உங்களோட கலந்துக்கணும்? சீனா வந்து நம்ம பார்டரில் டோக்லாம்லேயும் கால்வான்லேயும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தப்போ நீங்களே அதை குரல் கொடுத்தீங்களா? சரிங்க, ரஷ்யா கூட தான் குரல் கொடுக்கல, உக்ரைன் கூட தான் குரல் கொடுக்கல, யாருமே கொடுக்கலன்னு சொல்லலாம். ரஷ்யா குரல் கொடுக்காட்டாலும் S-400 ஆன்டி மிசைல்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நமக்கு அமிச்சாங்க.
இப்போ வந்து ரஷ்யாவை பகிச்சிக்க முடியுமா? உங்களை நம்ப என்ன பண்ண முடியும்? நீ சொல்லிட்டாருல்ல பைடன், நாங்கள் உக்ரைனுக்காக நேரடியாக சண்டையில் இறங்க மாட்டோம். உசுப்பேத்தி உக்ரைனை ரணகலமாக்கி விட்டதே இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தானே. உங்களை நம்பி தானே இவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தார் அவர். ஜெலான்ஸ்கி அமெரிக்கா வரும், யார் தெரியுமா நாங்கள் இங்கே பின்னாடி என்ன இருக்குது தெரியுமா அப்படின்னாரு. ஒரு பய வரல. இன்னைக்கு இதில் இந்த ஸ்விஃப்ட்னு ஒரு சிஸ்டம் இருக்குதுங்க, அந்த இன்டர்நேஷ்னல் மணி டிரான்ஸ்ஃபருக்கு அதுதான் பேக் போன். அதிலிருந்து ரஷ்யாவை நீக்க வேண்டும் அப்படின்னு ஜோ பைடன் சொல்லியிருக்கார் பொழுது, உடனே ஐரோப்பிய நாடுகள் அது மட்டும் செய்யாதீங்க, இந்த பொருளாதார தடைகளை நமக்கு என்ன தெரியும்னாங்க, இதுக்கு முன்னாடிலாம் ஒட்டுமொத்தமாக அந்த நாடை பகிஷ்கரித்து விடுவார்கள். ஆனால் இப்போ இவங்க விதவிதமாக இந்த நோவை கொண்டு வந்துடுறாங்க. தோசா கார்னரில் இருக்க தோசையை விட பயங்கர வெரைட்டியில் இவங்க பொருளாதார தடைகள் வச்சுக்கிறாங்க. திடீர்னு ரெண்டு பேங்கை சூஸ் பண்ணுறது, அவங்களுடைய அசட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுறோம். ஏன்னா அவ்வளோ முட்டாளா புட்டின், எல்லாத்தையும் ஏற்கனவே ஒரு வாரி சுருட்டு போயிட்டுருப்பாரு. இந்த 4-5 பில்லியனர் இவங்களோட நீங்கள் எதுவும் டிரான்சாக்ஷன் வச்சுக்கக்கூடாது, இந்த செலக்ட் கம்பெனிகளோட நீங்கள் எதுவும் டீலிங் வச்சுக்கூடாது. ஏன் ஒட்டு மொத்தமாக தடை விதிக்கக்கூடாதுன்னா, முதல்ல எல்லாம் கூடி பேசுவாங்க, அப்பா உனக்கு என்னென்னலாம் வரணும்ப்பா, எனக்கு கோதுமை வரணும்ப்பா, எனக்கு வந்து ஆயில் வரணும்ப்பா, எனக்கு வந்து கேஸ் வரணும்ப்பா, எனக்கு இந்த மெஷினரி வரணும்ப்பா, அப்போ அதெல்லாம் லிஸ்ட்லேருந்து எடுத்துருங்க. விளையாட்டு சாமான் கரெக்ட், அந்த கம்பெனி மேலே தடை போடுங்க. இது என்ன பண்ணி ஐஸ்கிரீம் அந்த கம்பெனி மேலே தடை போடுங்க. வெளியே சொல்லிக்கலாம், 10 கம்பெனிகள் மீது தடை வச்சு என்னையா பண்ண போகிறீங்க? உங்களுக்கு தேவையானதெல்லாம் வரணும், கோதுமை வரணும், பெட்ரோல் வரணும், கேஸ் வரணும், அங்கெல்லாம் தடை விதிக்க மாட்டாங்க. ஏன் தைரியம் இருந்தால் ரஷ்யாவிலிருந்து நாங்கள் கோதுமையை வாங்க மாட்டோம், ரஷ்யாவிலிருந்து ஆயில் வாங்க மாட்டோம், கேஸ் வாங்க மாட்டோம் சொல்ல முடியுமா அவங்களால? இதெல்லாம் வெளில சொல்ல மாட்டாங்க. இந்தியா மாதிரி மற்ற நாடுகள் பின்னாடி போய் அவங்களோட சேர்ந்து நின்றுனா, ஆமாம் நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கிறதையும் விட்டுப்புட்டு நொந்து போய் கிடக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் விளையாட்டுக்கெல்லாம் ஏமாறுவதற்கு இந்தியாவின் பிரதமர் இப்போது ஜவஹர்லால் நேரு இல்லை. இன்னைக்கு ரஷ்யா பக்கம் எல்லா நியாயமும் இருக்கிறது. ரஷ்யா செஞ்சது தப்பு அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி அமெரிக்காவும் மற்ற ஐரோப்பிய நாடுகளும் செஞ்சதுக்கெல்லாம் என்ன பேர்? இன்னைக்கு இந்தியா எடுத்த முடிவுன்றது ரொம்ப ரொம்ப சரியான முடிவு. எஸ் தேவை ஏற்படும் போது நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்போம். யாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, யாரையும் எதிர்த்து குரல் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களால் எங்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது. எங்களுடைய தேவை என்ன அதை பொறுத்து தான் நாங்கள் முடிவு எடுப்போம். ஸோ இந்தியா ஹேஸ் அரைவிட் அப்படின்றத தான் இதை காண்பிக்கிறது நண்பர்களே. அதே சமயத்தில் இந்த சிச்சுவேஷனை நமக்கு ஏற்ற மாதிரி உபயோகப்படுத்தி கொள்ள முடியும். நிச்சயமாக நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள், பிரதமர் மோடி அவர்கள் இதை வந்து ஒரு சரியான முறையில் பயன்படுத்தி இந்தியாவோட நன்மைக்காக சரியான முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.